SRMPR Global Railwaysின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18/12/2023 மார்கழி மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படுகிறது. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஏற்படும். டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆன்மீக பயணத்திற்கு தயாராகி கொடுக்கக்கூடிய காலகட்டம். எல்லாவற்றிலும் சிரமம் இல்லாமல் சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். தேகாரோக்கியத்தில் இருந்த பயம் கண்டிப்பாக தெளிவடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். புது உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களோ, ப்ரமோஷன் தடைகள் நீங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களோ, வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களோ, படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி இன்றைக்கு கிடைப்பது மனதிற்கு ஒரு நிறைவையும் சந்தோஷத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் காணப்படும். கண்டிப்பாக ரிலிஜியஸிலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு வேறு ஒரு ரிலிஜியஸிலிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பெற்றோர், பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தி தரும். புதிதாக பழகுபவர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். டாம்பிகமோ, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அவர் நண்பர், இவர் நண்பர் என்று ஃபோனில் பேசுவது கூட தேவையில்லாத குழப்பத்தையோ, தேவையில்லாத சங்கடத்தையோ, தேவையில்லாத கஷ்டத்தையோ ஏற்படுத்திவிடும். கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ ஒரு குறையும் காணப்படவில்லை. தேக ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனத்தில் மட்டும் கவனம், கவனம், கவனம். பதட்டம் இல்லாமல் இருப்பது முக்கியம். வார்த்தைகளில் அதிக கவனமாக இருப்பது அதைவிட முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு கஷ்டத்தையோ, பெரிய அளவு சங்கடத்தையோ, பெரிய அளவு வருத்தத்தையோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் ஏற்படுத்திவிடும். கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை மட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ உங்களுக்கு ஏற்றவாறு தான் சாதகமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும். எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கனிந்து வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவது கன்னிக்கு மிக மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தை மட்டும் அலட்சிப்படுத்தாமல் பாதுகாத்து கொண்டால் கன்னிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். டக்கு டக்கு டக்குன்ற அனுகூலம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை ஒரு முறை சொல்லிவிட்டு இன்று நாளை ஆரம்பிப்பது நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். குறையை மட்டும் சொல்லி கொண்டில்லாமல் துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய சொல்வது தான் மிக மிக பிடிக்கும். எனவே நிறைவாக பேசுங்கள், நிறைவாக வாழுங்கள் என்ற தார்மீக தத்துவத்துக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள்.
தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, உடி வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் விஷயத்தில் கோபதாபம், ஞாபக மறதி, உடைமைகளை மறந்து விடுவது, பணத்தை மறந்து விடுவது, கிரெடிட் கார்டை மறந்து விடுவது போன்ற பிரச்சனைகள் காணப்படுகிறதுனால் மிக 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 கவனமாக இருப்பது மற்ற விஷயத்தெல்லாம் ஏற்றத்தை தரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு சிதறக்காய் உடைத்துட்டு பயணங்களை ஆரம்பிப்பது நன்மையான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் டக்கு டக்கு டக்குன்ற தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, பெரிய முயற்சிகளுக்கு வெற்றி திருவினையாக்கும். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பாராட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு காணப்படும். அசையமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், சந்தோஷங்கள், அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு காணப்படுகிறதும், மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு காணப்படுகிறதும், அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் அனுகூலங்கள் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வதும், பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த இழுபறியான நிலைமைகள் டக்கென்று மாறி உங்களுக்கு சாதகமான அமைப்பு தரும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணவரவுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய மகரத்திற்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, துணை அல்லது துணைவார் விஷயத்தில் ஏற்றம், அவர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல்கள் டக்கு 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 டக்குன்ற நிறைவு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், சந்தோஷங்கள் காணப்படும். பதட்டம் வேண்டாம், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள், மனச்சரிவையும் மனக்கஷ்டத்தையும் ஏண்டா இதை செய்தோம் என்று எதிர்பார்க்காத அளவுக்கு கஷ்டங்களை காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்காக செலவுகளுக்கு தயாராகி கொள்வதோ, ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விட்டு உங்களுக்கு தேவை பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்திற்கு முதலீடு செய்வது நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். சுபவரியம் நிச்சயமாக காணப்படும், அது எந்தாவது ஒரு வகையில் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.